இந்நிலையில் தான் அதே பகுதியைச் சேர்ந்த விஜய் வயது இருபத்தைந்து என்பருடன் பேமாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளையில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது அடிக்கடி இருவரும் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த தான் விஜய்க்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க பெற்றோர்கள் முடிவு செய்தனர் இதனை அறிந்த பிரேமா அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் என்னை நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நாம் இருவரும் உல்லாசமாக இருந்த வீடியோ போட்டோ என்னிடம் இருக்கிறது இதை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விஜய் பிரேமா வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு செல்போனை பறிக்கவும் என்றுள்ளார் ஆனால் அவர் தர மறுத்துள்ளார் மேலும் பிரேமாவை கடுமையாக தாக்கி மண்ணணையை ஊற்றி தீ வைத்துள்ளார் உடனே அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் அவருக்கு அங்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்